Hi, welcome back to my channel. இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறது ஒரு கேரளா ஸ்டைல் தேங்காய் சம்மந்தி. ஸ்ரீலங்கால நாங்கள் இதுக்கு சொல்றது பொல் சாம்பல், தட் இஸ் தேங்காய் சாம்பல். அது செய்கிற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது கேரளா தேங்காய் சம்மந்தி, என் ஃபேவரட். ஸோ அந்த தேங்காய் சம்மந்தியை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னது, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த தேங்காய் சம்மந்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுகள் தான். அதுக்கு ஆப்வியஸ்லி தேவை தேங்காய். இந்த தேங்காய் குவான்டிட்டி வந்து ஒரு முறி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டு முறியும் சேர்ந்தால் தான் ஒரு தேங்காய். இதை ஹாஃப் ஆக்குனா ஒரு முறி. இந்த ஒரு முறி அளவு திருவரிய தேங்காய். அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் தான் பர்ஃபெக்ட், ஆனால் அது இல்லை எனக்கிட்ட. ஸோ ஒரு மீடியம் சைஸ்ட் வெங்காயம் ஒன்று நான் இப்படி நாலாக வெட்டியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகா. ஓகே, இது புளி, ஒரு 1 teaspoon அளவு புளி, ஒரு 2 inches அளவு ஜிஞ்சர் அண்ட் கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் அரைக்கல்ல அரைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ முதல்ல நாங்கள் இந்த வெங்காயத்தை அரைக்கல்ல வச்சு இதை ஒன்று அரைச்சிப்போம். ஓகே, இனி இது போல் கொஞ்சம் அது கொஞ்சம் நஞ்சி வர வரைக்கும் நல்லா நச்சுட்டு இதை அரைச்சிப்போம். கட் இப்போ ஈ ஸ்டேஜில் இந்த காஞ்ச மிளகா, வற்றல் மிளகா, இதை வச்சு அதோட அரைச்சிப்போம். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ செமையோட சேர்த்து இது நல்லா அரைச்சிக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த காஞ்ச மிளகாவையும் வெங்காயத்தையும் வச்சு அதையும் நல்லா அரைச்சிக்கிட்டோம். ஈ ஸ்டேஜில் கருவேப்பிலை, ஈ கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு. நான் இங்கே ஒரு 4 or 5 ஸ்டெம்ஸ் ஆஃப் கரி லீவ்ஸ் எடுத்துருக்கிறேன். எனக்கு கருவேப்பிலை வந்து கூட போட்ட டேஸ்ட் எனக்கு பிடிக்கும். அது கொண்டு நான் இதில் போட்டேன். அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் போல் அரைக்கணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் சம்மந்தினால ஒரு அங்கங்கே அரைஞ்ச மாதிரி இருந்தால் மதி. இது போல் அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்டெப்பாக போடுங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு அரைக்க தேவையில்ல, அரைக்கவே முடியாது. எனிவேஸ் இதை அரைஞ்சாச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை, காஞ்ச கொச்சிக்காய், அதோட வெங்காயம் எல்லாம் போட்டு நாங்கள் அரைச்சி வச்சிட்டோம். இப்போ இந்த இதை இப்படி ஒரு சைடில் அதை எடுத்து வச்சுக்கோம். இப்போ இஞ்சி அண்ட் புளி, இந்த புளியில் கொட்டை இருந்தால் அது கொட்டை எடுத்துருங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ அரைக்கணும். ஓகே, போல் புளியில் இப்போ உங்களுக்கு புளியிட பேஸ்ட் இருந்தால் பர்ஃபெக்ட். அது இல்லாட்டி இது போல் கொட்டையை எடுத்துருங்க. ஒரு 1 teaspoon அளவு இது தே ஜிஞ்சரை இஞ்ச ஒன்று இடிச்சுப்போம். அடுத்த இடிச்சுட்டு இப்போ இதை அரை, இஞ்ச கொஞ்சம் நல்லா அரைங்க. அதை கொண்டு சடப்பு வாயில் கடிப்படப்படாது. அது கொண்டு அதையும் நல்லா அரைச்சிக்கணும். இதை நீங்கள் வந்து பிளெண்டரை
அந்த ஸ்மால் ஜார் இருக்குதுனால இது கிரைண்டர் ஜார் காஃபி கிரைண்ட் பண்ணலாம் பவுடர் ஸ்பைசஸ் கிரைண்ட் பண்ணலாம் அது இந்த ஜாரில் கூட போட்டு அரைக்கலாம் பட் அரைக்கல்ல வச்சு அரைச்சி எடுக்கும்போது ஒரு பிரத்யேக டேஸ்ட் இருக்கு ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அது மாத்திரம் இது ஒரு நல்ல ஒரு அப்பர் பாடி ஒர்க் அவுட் அன்னைக்கல்ல செஞ்சால் நல்ல அப்பர் பாடி ஒர்க் அவுட் இருக்கும் ஸோ டூ இன் ஒன் ப்ராசஸ் எக்ஸசைஸும் வரும் ஓகே ஈ ஸ்டேஜ் இஸ் கம்மிங் கம்ப்ளீட் அதையும் இது போல நல்லா எல்லாத்தையும் எடுத்து இதோட வச்சிருக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் எது தேங்காய் அரம் ஒரு முறி தேங்காய் ஓகே எல்லாத்தையும் மற்ற கிராம்லன்னு சொன்னால் ஒரு 250 to 300 கிராம்ஸ் வரும் ஃப்ரெஷ்லி கிரேட்டட் அதையும் இப்போ ஆதியம் ஒரு 2 1/2 அப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒன்றா கொஞ்சம் அரையட்டு பேஸ்ட் போல் அரைய தேவையில்ல ஆனால் கொஞ்சம் அரையும் ஓகே இதை அரைச்சிட்டு இப்போ இந்த அளவு அரைஞ்சிருந்தால் போதும் இப்போ இதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு ஒரு கடைசி அரைய அரைச்சிட்டு ஓகே இப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போ லாஸ்ட் இதுக்கு தேவை உப்பு ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதையும் இதோட வச்சு ஒரு லாஸ்ட் அரையல் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு அரைச்சி முடிஞ்சு ஒரு நன்றி ஒருபாடு அரையாது சரியா கொஞ்சம் நரமரன்னு இருக்கணும் அப்போ தான் அது டேஸ்ட்டு பேஸ்ட் போல் அரைஞ்சால் நல்லா இருக்காது இது சம்மந்தி ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் எடுங்க கல்லுலேருந்து எல்லாத்தையும் வடிவாக எடுத்துட்டு கையிலேருந்து எல்லாத்தையும் எடுங்க எடுத்து இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி உருட்டி வைங்க அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்கவே வடிவாக இருக்கும் ஸோ நல்ல வடிவாக இது இப்படி ஒரு பால் ஆக்கி ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்களா இதுதான் கேரளா ஸ்டைல் தேங்காய் சம்மந்தி இது ஸ்ரீலங்காவில் நாங்கள் கோல் சாம்பல்னு சொல்லுவோம் ஆனால் அதை வே கோல் சாம்பல்னால் தேங்காய் சாம்பல் அதை நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் வேல செய்வோம் இதே மாதிரி தான் பட் அதில் கடுகெல்லாம் போட்டு தாளித்து அது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் அது ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஆனால் இது கேரளா ஸ்டைல் தேங்காய் சம்மந்தி இதை நீங்கள் சோரோட சாப்பிட்லாம் இடியாப்பத்தோட சாப்பிட்லாம் ராத்திரி கஞ்சியோட சாப்பிட்லாம் இல்லாட்டி பொதிச்சோறு கேரளா ஸ்டைல் பொதிச்சோறு செய்யும்போது இது டெஃபினிட் காம்பினேஷன் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு எப்படி இப்படி இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது எப்படி இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஸோ நீங்கள் புது ஆளுனா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் யோர் பிக் சைனிங் ஆஃப் பாய்